அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த விலங்குகளால நிச்சயமாக எங்களை கட்டி போடவே முடியாது அப்படின்னு சீமானவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆவேசமாக பேசியிருக்காரு இது குறித்து முழுமையாக பார்க்க போறது வாங்க பார்க்கலாம் ஏற்கனவே நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளை குறி வச்சு தாக்கி இருக்கக்கூடிய திமுக கட்சி பாத்தீங்கன்னா அந்த வரிசையில சாட்டை துறைமுருகன் அதற்கு பிறகு ஒரு சில நிர்வாகிகளை தொடர்ச்சியாக சிறைப்படுத்தி பல்வேறு கொடுமைகளை கொடுத்திருந்தாங்க இதுல ரொம்பவே கொடுமை அனுபவிச்சர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாட்டை துறைமுருகன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா ஐந்து மாதங்களுக்கு மேலே சிறையிலிருந்து ஏகப்பட்ட கொடுமைகளை சந்தித்து அதற்கு பிறகு சீமான் இதுக்கு மேல சாட்டை துறைமுருகனை சிறையில வச்சிருந்தாங்க அப்படின்னா சாட்டை துறைமுருகனோட உயிரே போறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற காரணத்தினால தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தி சாட்டை துறைமுருகனை வெளியே கொண்டு வந்திருந்தார் இதை பாத்தீங்கன்னா தற்போது மீண்டும் திமுக உடைய அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே குறி வச்சு தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது ஏற்கனவே சாட்டை துறைமுகம் கைதாகி இருந்தாலும் அப்ப அவர் எதனால கைதாகி இருந்தாரு திமுக கட்சியை விமர்சிச்ச ஒரு காரணத்தினாலதான் மீண்டும் இந்த ஒரு காரணத்தினாலதான் சாட்டை துறைமுக சிறைப்படுத்த போறாங்க அப்படின்றது மட்டும் இல்லாம நாம் தமிழ் கட்சியுடைய முக்கியமான பெண் நிர்வாகியாக இருக்கக்கூடிய காலியம்மாலையும் பாத்தீங்கன்னா குறி வச்சிருக்காங்க திமுக உடைய அமைச்சர்கள் ஏன்னா திமுகவை நேரடியாகவே தாக்கக்கூடிய நபர்களில் ஒருவரான காலியம் பாத்தீங்கன்னா இவ்வளவு துணிச்சு துணிச்சலாக மக்கள் முன்னாடி பேசினாங்க அப்படின்னா மக்கள் அதிக அளவில் இவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்ற காரணத்தினால காலியம்மாலையும் குறி வச்சிருக்காங்க அடுத்ததாக இருமோன பார்த்தி இந்த மூன்று பேரையும் தான் பாத்தீங்கன்னா தற்போது திமுக அரசாங்கம் குறி வச்சிருக்காங்க காவலர்கள் இவங்க மேல இருக்கக்கூடிய வழக்குகளை தோண்ட ஆரம்பிச்சதும் அதற்கு பிறகு இவங்க மூணு பேருமே பாத்தீங்கன்னா வர ஜூன் மாதத்திற்குள்ளாக கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு நாம் தமிழ் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு தகவலை நம்ம இடம் பகிர்ந்துருக்காங்க ஏன்னா காவலர்கள் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய மிரட்டல் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் வரப்போற பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் இந்த எந்த இடத்துலயுமே திமுக கட்சியை குறித்து நீங்க தவறுதலாக பேசினீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு கைது பண்ணுவோம் அப்படின்னு ஏற்கனவே இவங்க மூணு பேருக்கும் பாத்தீங்கன்னா எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இந்த ஒரு விஷயம் எல்லாத்திற்குமே பதிலடி அளிக்கும் விதமாக தான் சீமானவர்கள் நடந்திருக்கக்கூடிய செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த விலங்குகளால் எங்களை கட்டி போட முடியாது அப்படின்னும் நாம் தமிழ் கட்சியிலிருந்து இனி ஒரு நிர்வாகியை கூட உங்களால கைது பண்ண முடியாது அப்படி கைது பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட போராட்டங்களை முன்னிறுத்தி திமுக கட்சியை அடியோடு அடிக்கிற வரைக்கும் நாங்க மாட்டோம் அப்படின்னு சீமானவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை திமுக அரசு கொடுத்துருக்காரு தன்னை எதிர்த்து யார் கேள்வி கேட்டாலுமே அவங்களை சிறைப்படுத்தி சிறையில் பல்வேறு கொடுமைகள் கொடுத்து அதற்கு பிறகு உங்க இருந்து வந்த அவங்க திமுக கட்சியை விமர்சிக்கிறதுக்கே பயப்படணும் அப்படின்றது தான் திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக செய்யக்கூடிய விஷயமாகவே இருக்கு இந்த ஒரு இருந்து நாம் தமிழ் கட்சி எப்படி வெளிவர போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் சீமானவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த எச்சரிக்கைக்கு பிறகு தமிழக காவல்துறை என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து பொறுத்திருந்தா பார்க்கணும் ஒரு தகவல் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்